மகளிர் உரிமை தொகையை விண்ணப்பிப்பது எப்படி, யாரெல்லாம் இதற்கு தகுதியானவர்கள், யாருக்கெல்லாம் இது பொருந்தாது என்கிற விவரங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இந்த திட்டத்திற்கான வரையறைகள், நடைமுறைகள்லாம் இதெல்லாமே இருக்கு அப்படின்றத மக்கள் எப்படி தெரிந்து கொள்வார்கள்? அதற்கான ஒரு இணைய முகவரி ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா, இல்ல எண்கள் ஏதேனும் கொடுக்கப்பட்டிருக்கா? அதாவது தமிழ்நாட்டுல 36,000 ரேஷன் கடைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு ரேஷன் கடை இருக்கிறது. எனவே அந்த ரேஷன் கடைகளுக்கு சென்றால் அங்கு விண்ணப்பம் கிடைக்கும். அங்கே அவர்களுக்கு பூர்த்தி செய்வதற்கு யாரேனும் உதவி தேவைப்பட்டால் அங்கு இல்லம் தேடி கல்வி திட்டத்துடைய தன்னார்வலர்கள் அமர்ந்திருப்பார்கள். வரக்கூடிய 24ஆம் தேதியிலிருந்து இதற்கான பணிகள் தொடங்கும் என்று சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாம இதுல ஆண்டுக்கு 50 லட்சத்துக்கு மேல் ஆண்டு விற்பனை இந்த ஜிஎஸ்டி டாக்ஸ் கட்டுறவங்களுக்கு கிடையாது. முதியோர் ஓய்வூதியம், விதவை ஓய்வூதியம், அமைப்பு சாரா ஓய்வூதியம் அவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு கிடையாது என்று சொல்லியிருக்காங்க. நிலத்தை பொறுத்தவரை எத்தனை ஏக்கர் நிலம் என்ற ஒரு வகைப்பாடும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மின்சாரம் பயன்படுத்தக்கூடிய அளவை வைத்து கூட இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பல்வேறு நிபந்தனைகளோடு தான் இந்த திட்டம் என்பது உண்மையான பயனாளிகளுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 36,000 ரேஷன் கடைகள் மூலமாக இதை கொண்டு போய் சேர்த்துறதுக்காக இந்த திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. சொந்த பயன்பாட்டுக்காக கார், ஜீப், டிராக்டர், கனரக வாகனம், லாரி போன்ற 4 சக்கர வாகனங்கள் வைத்துள்ளவர்கள் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாது. ஒரு குடும்பத்துல ஒரு மனைவியோட கணவர் ஒரு லாரியோ ஜீப்போ வைத்திருந்தார் என்று சொன்னால், அது அபிஷியலா இருந்தாங்கன்னா அங்க ஆய்வு பண்ணும் போது இருந்து தெரிய வந்தால் அவர்களுக்கு இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5 ஏக்கர் நிலம் வைத்திருந்தால் அவர்களுக்கு கிடையாது. 5 ஏக்கருக்கு உள்ள இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவர்களுக்கு இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. திருமணமாகாத தனித்த பெண்கள், கைம்பெண்கள் மற்றும் திருநங்கைகள் தலைமையில் குடும்பங்கள் இருந்தால் அவர்களும் இந்த குடும்ப தலைவியாக கருதப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் வைத்துதான் ஜிஎஸ்டி கட்டுற அந்த ஒரு லிமிட்டு, இதையெல்லாம் வைத்துதான் ஒட்டுமொத்தமாக இந்த திட்டம் என்பது எப்படி செயல்படுத்த போகிறோம் என்பதை சிறப்பு திட்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர்களும் இதில் பங்கேற்றார்கள். முதலமைச்சரும் இந்த திட்டத்திற்கு கலைஞருடைய பெயரை சூட்டியிருக்கிறார். பொது விநியோக நியாய விலை கடைகள் ஒரு கணக்கெடுப்பு அழகாக எடுத்துக் கொள்ளப்படும். விண்ணப்பதாரர்கள் தங்கள் குடும்ப அட்டை இருக்கும் ரேஷன் கடை அமைந்திருக்கும் விண்ணப்ப பதிவு முகாமில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். அங்க ரேஷன் கடை பக்கத்திலே முகாம் கேம்ப் போடுவாங்க. அந்த கேம்ப்ல போய் நீங்க கலந்துகிட்டு டாக்குமெண்ட்ஸ், வருமான வரி சான்றிதழ் 2 லட்சத்துக்கு உள்ள நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தற்போது வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை ஆண்ட்ராய்டு மொபைல்ல அங்க பதிவு செய்வாங்க. குடும்ப அட்டை எண், ஆதார் எண், தொலைபேசி, புகைப்படம், வயது, மாவட்டம், தொழில், வாடகை வீடா சொந்த வீடா, நிலம் வைத்து இருப்பவரா, வாகனம் வைத்து உள்ளவரா, வங்கி கணக்கு எண், உறுதிமொழி என்று கையொப்பமிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நம்மளுக்கு தற்போது கிடைத்திருக்கிறது. அந்த கைரேகை அங்க வைப்பாங்க. இப்ப எப்படி நம்ம ஜியோ சிம் கார்டு வாங்குறோமோ அது போன்று இது ஒரு முக்கியமான ஒரு திட்டமாக இந்த அப்ளிகேஷன் காப்பியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. பயோமெட்ரிக் அடிப்படையில அவர்களுக்கு தேவைப்படும். அவங்க வச்சாலே ஆட்டோமேட்டிக்கா அவர்கள் பல இடத்துல என்ரோல் ஆகிறது தடுக்க செய்யப்படுவார்கள். நீங்கள் பார்க்கலாம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே வரக்கூடிய 24ஆம் தேதிக்கு பிறகு இதற்கான முகாம்கள் 36,000 ரேஷன் கடைகளிலும் கிடைக்கும். குடும்ப அட்டை எண் இதெல்லாம் எழுதி கூட வச்சுக்கலாம் குடும்ப தலைவர்கள். ஆதார் எண், தொலைபேசி, புகைப்படம், வயது, மாவட்டம், அவர்கள் செய்யக்கூடிய தொழில், வாடகை விடா சொந்த விடா, நிலம் வைத்திருப்பவரா, வாகனம் வைத்துள்ளாரா, வங்கி கணக்கெண், கடைசியாக அவருடைய கையொப்பம். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. 1 கோடி மகளிருக்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உதவித்தொகை திட்டமாக அவர்கள் தங்கள் ஏற்கனவே படிக்கக்கூடிய 6லிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு புதுமை பெண் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அந்த திட்டத்திலும் பயன்பெற்றவர்கள் குடும்பத்தில் இருந்தாலும் பயன்பெற்றுக் கொள்ளலாம் என்பது ஒரு புதிய விதியாக இருக்கிறது. எனவே இது 1 கோடி மகளிர் இன்றையிலிருந்தே இதை நோட் பண்ணி வச்சுட்டு 24ஆம் தேதிக்குள் ஆவணங்களை தயார் செய்து அப்ளிகேஷன் போடுறதுக்கு தயாராகிக்குங்க அப்படின்றதுதான் இன்றைக்கு ஆய்வுக் கூட்டத்தின் மூலமாக தெரிய வருகிறது ஆனந்தி.